பிரியாணி மேன் கைதையொட்டி நீங்கள் வேற வியூஸுக்காக போய் அவனை பற்றிலாம் பேசிக்கிட்டு அது ரெண்டாவது வீடியோலாம் ரொம்ப ஓவர் அவனுக்கு. ஐயோ அவனை பற்றி பேசி நம்ம வியூஸ் வாங்க போகிறோமா? அதுதானே அவனே வியூஸ் வாங்காம தான் வியூஸ் இல்லாமல் தான் விண்டோஸ் கிளீனர் திட்டு போனான். அவனே பற்றி நானும் வியூஸ் வாங்க போகிறோம். நீ ஒரு ஆள் அந்த பிரபல யூடியூபர் பிரியாணி மேனுடைய கைதை ஒட்டி நம்ம சாட்டை திரும்ப கருத்துரிமை வேணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அதில் முன்னுக்கு பின் முரணாக வேற வாய் நாரவாயாக அவர் பேசிய பல மேட்டர்கள் இருக்கு. வழக்கம் போல இந்த பிரியாணி மேன் கைதை ஒட்டி அவர் எப்படி கருத்துரிமை கேட்குறாப்புல, இதை வந்து வழக்கம் போல எப்படி திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுறது அப்படிங்கிற ஒரு நேரேஷனை செட் பண்ணும் ஒரு நேரேஷன் புலியாக எப்படி பேசுறதாக நினைத்து கொண்டு எப்படி சறுக்கியிருக்காப்புல. அப்புறம் சவுக்கு சங்கருடைய கைதில் அவரு அவர் மேல தவறு இருக்குங்க. அவர் ஒரு ஆபாசமான பேச்சாளர் எனக்கு அதை மாற்றுக்கிறது இல்லை. அவரை கைது பண்ணணும் ஏற்கிறோம், அதை ஏற்கிறோம். அவர் கைது பண்ணணும் தான், அதிலே மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் குண்டாசுங்கிறது ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோங்க, அதை மறுக்கிறோம், அதை நாங்கள் மறுக்கிறோங்க. அப்படியே ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னாங்க, கருப்பர் கூட்ட கைதில் அந்த குண்டாஸ் போட்டதில் இவனுடைய பங்களிப்பு என்ன, இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்க, அப்படியே முன்னுக்கு பின் முரணாக எப்படியெல்லாம் ஒரு நாக்கை வந்து சொலட்டி சொலட்டி பேச முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக விளங்கக்கூடியவர் வாழும் நமது சவர்கர் மாமா பையன், வாழும் சவர்கர் மாமா பையன். அதனால் கருப்பர் கூட்டம் கைதப்பா என்ன பேசியிருக்கான், இப்போ இந்த பிரியாணி மேனு இந்த பிச்சைக்கார மேனு இவங்களுக்கு என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கருப்பர் கூட்டம் கைதையொட்டி 4 வருஷம் முன்னாடி ஒரு சேனல் கொடுத்த ஒரு பேட்டி இருக்குது. அதில் ஒரு 4-5 கட்டம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கட்டில் என்னென்ன பேசியிருக்கேன், அதுக்கு நம்மளுடைய கவுண்டர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இவன் அவன் பேர்னா பிச்சைக்கார மேனா சொல்கிறாங்களா, பிரியாணி மேன், ஆ ரெண்டு ஒன்று தான். இப்போ அந்த பிரியாணி மேன் வந்து கைதையொட்டி இவன் என்ன வீடியோ போட்டிருக்கான் அப்படிங்கிறதுல சின்னதாக 2-3 கேள்விகளை மட்டும் நம்ம முன்னிட்டு வச்சு முடியும். இவன் வந்து ஏதோ பயங்கரமான ஒரு திமுக எதிர்ப்பாளர் அவர், அதனால பிரியாணி மேன், பிரியாணி மேன். அதனால வந்து திமுகவிற்கு எதிராக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காரு, கிண்டல் கேள்விகள் பண்ணியிருக்காரு, அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, சட்டையர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால இதனால் கோவப்பட்ட திமுக வழக்கமாக திமுகவிற்கு எதிராக பேசுகிறவங்கள மேலெல்லாம் எப்படி கை வழக்கப்பட்டு உள்ள தள்ளுமோ அதே மாதிரி பாவு இந்த பச்சை குழந்தை பச்சை மண்ணு இந்த சிசு இந்த பச்சை சிசு மேலே வழக்கப்பட்டு உள்ள தள்ளியிருக்காங்க அப்படின்னு ஒரு இதை ஒரு குற்றச்சட்டம் முன் வைக்கிறாப்புல. இப்போ அவர் அப்போ திமுகவிற்கு எதிராக மட்டுமே தான் பேசக்கூடிய நபரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை, இவர் பிஜேபிக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பல பேரை கிண்டல் பண்ணுறாப்புல ஆளுநர் ரவி கூட நம்ம இர்ஃபான் போனாப்புல இல்லை, அதையெல்லாம் அவர் கிண்டல் பண்ணி கேள்வி எழுப்புறாப்புல. நாமளுமே அதை கிண்டல் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் பச்சை குழந்தை கூட பாஜக கிண்டல் பண்ணோம், பஞ்சாயத்து அது கிடையாது. மற்ற விஷயத்துல எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்கிறது தான் மேட்ரு. ஆமா, எனக்கு என்னன்னாக்கா இந்த திமுகவிற்கு எதிராக பேசுனதுனாலே வழக்கு போட்டாங்க அப்படின்னாக்கா, அப்ப அவன் ஆர் என் ரவி கூட இர்ஃபான் போனதையும் கிண்டல் பண்றான் அப்படின்னாக்கா, அப்ப ஆர் என் ரவி ஒரு RSS காரர், ஒரு பிஜேபி ஆதரவாளராக செயல்படுற குற்றச்சாட்டை அப்ப அவனை ஏத்துக்கிட்டு பாருங்க, இர்ஃபான் நீ ஒரு முஸ்லீம் தானே, நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்களுடைய பிஜேபி கூட போய் நீ நிக்கிறேடா, அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆளுநர் கூட போய் வெக்கமே இல்லாம உட்காந்து ஒரு வீடியோ போட்டு அவருக்கு ப்ரமோஷன் பண்ணுறாடா, ஏன்டா அறிவு கிட்ட நாயே சோத்த திங்கிறியா வேற எதுவும் திங்கிறியாடா அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு இறங்கி சம்பவம் செஞ்சாப்புல. அப்போ பிஜேபிக்கும் எதிராக இருக்காப்புல இல்லை. அப்போ இந்த கைதில் திமுகவிற்கு எதிராக பேசுகிற மாதிரியே பிஜேபிக்கு எதிராகவும் பேசியிருக்கான் அந்த பையன். அதனால பாருங்க, திமுக கூட சேர்ந்து பிஜேபியும் கூட்டணி வச்சுட்டு தான் உள்ள தூக்கி போட்டிருக்குன்னு ஒரு வரியாக சொல்லியிருக்கலாம்ல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு, திமுகவும் பிஜேபியும் ஒன்றும் அறியாத வாயில மண்ணுங்கிறதுக்கு அற்புதமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பாஜக மாண்டகுல விரோதி அப்படின்னு பேசுற நீ, அவனோட பாசிசத்துக்கு எதிராக ஒரே ஒரு ஆள் தான் பேசுறாரு, சீமானா அப்படிங்கிற. அப்ப இதை பேசலாம்ல. ஆமா பாருங்க, இப்படி பேசியிருக்காப்ல. அப்ப என்னன்னாக்க திமுகவோட பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கிட்டு தாங்க ரெண்டு பேருக்கு எதிராக பேசுறதுனால இந்த பிரியாணி மனத்துக்கு உள்ள போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட கூடுதலா போட்டுருக்கலாம்ல. ஏன்னாக்கா அப்படி கூட பிஜேபி அட்டாக் பண்ணிவிடக் கூடாது. இதே லாஜிக்கல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இர்ஃபான் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல சம்பந்தப்பட்டு இருக்கிறார், அந்த சம்பந்தப்பட்டதுல அவர் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தப்பிச்சிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லப்படுது அப்படின்றான் சாட்டை. அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுங்கிற இடத்துல ஆர் என் ரவி அவர் சந்திச்சிருக்கிறார், அவரோட வந்து 2-3 முறை வீடியோ போட்டிருக்கிறாரு, ஒருவேளை அவர் கூட காப்பாற்றிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு ஊக அடிப்படையில் கூட ஏன் பேச மாட்டேங்கிறார். ஏன்னாக்கா இங்கே சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள் அவங்க குழந்தை திருமணத்தின் போது அவங்க மேலே வழக்கு போகுது, அப்போ காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஓட ஓடி போய் காப்பாற்றினவங்க குறுக்க இந்த ஆளுநர் வந்தால் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு குறுக்க போய் அவரோட மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வேறு எடுத்து போட்டு நான் கூட குழந்தை திருமணம் தாங்க பண்ணேன் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்தாரு.
என்னை வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் போஸ்ட் பண்ணிருந்தாப்புல. அப்படியாப்பட்ட ஒரு ஆர் என் ரவி அவர்கள். அப்ப அந்த தீட்சிதர்களை காப்பாற்றும் பொழுது இவர் கூட இர்பான் கூட கூட்டாளியா இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் இர்பான் மீது வழக்கு போடும் பொழுது திமுக மட்டும் நீங்க பாருங்க ஆளுநரும் சேர்ந்து காப்பாத்திருக்காருங்க. அவர் உடலா வீடியோ போட்டு பாருங்க, டீ காப்பி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இந்த பையன் வீடியோ போட்டு நிக்கிறான். அப்ப இவன் எந்த அளவுக்கு பிஜேபி திமுக கூட்டணி இருப்பான் பாருங்க. இவன் வந்து திமுக கடன் கிடையாது, இவன் ஒரு ஃபேக். இவன் எப்படி திமுக கூட வந்து பழக்கம் வச்சிருக்கானோ அதே மாதிரி பிஜேபி காரங்கிட்டையும் பழக்கம் வச்சிருக்காங்க. ஆர் என் ரவி போன்ற பல பேர் வந்து பழக்கம் வச்சிருக்காங்க. இவன் எல்லாரையுமே வந்து ஒரு நட்பாக வச்சுக்கொண்டு தனக்கு ஒரு பிரச்சனை என்கிற வருகிற பொழுது இந்த இன்ஃபுளுன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவன் தப்பிக்கிற ஒரு பச்சவந்தி பையங்க அவன். இவன் நீ பாஜகவே எதிர்க்கிறன் திமுகவே எதிர்க்கிறான், நீ இப்படி தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீ பேசிருக்க பேசிருக்கலாம். ரெண்டு பேருமே ஒரே தட்டில் வச்சு அடிச்சது மாதிரி இருக்காங்க. ஆனால் அதுக்கு கூட ஒரு மருந்துக்கு கூட நான் பிஜேபியை தொடமாட்டேன், போனோம்னாக்க திரும்ப ஏதாவது வழக்கலுக்கு போட்டுருவாங்க, ஏற்கனவே உள்ள வழக்கை சொல்லி எடுப்பாங்க அப்படிங்கிறது. அல்லது என்னன்னாக்கா பொட்டன்ஷியல் வராமல் போயிடும், பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் இல்லாமல் போயிடும். அப்போ இவன் திமுகவை எதிர்ப்பதனாலே தான் இவன் மீது வழக்கு பாயுது அப்படின்னு சொல்கிறாப்புல. யாரு நம்ம பிரியாணி பண்ணுங்க, அது வந்து அது நீ பேசக்கூடாதுரா. நமக்கு எது எந்த திமுக தான் புரிஞ்சுக்கியா, அவனங்களும் நீ வச்சு பேசக்கூடாது. அப்படின்னா யாராவது வாய்ஸ் நோட்டு கூட போட்டிருக்கலாம், நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியுமா, ரிலீஸ் பண்ணால் தெரியும், உனக்கு தெரியாமல் இருக்கு, உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். திமுகவை பற்றி விமர்சனம் செய்ததால் மட்டுமே திமுக வந்து பிரியாணி மேனுங்கிற ஒரு யூடியூபருங்க, ஒரு சாதாரண ஒரு யூடியூபர், வியூஸ் போகாத ஒரு யூடியூபர். அதனால தான் வந்து இந்த விண்டோ ஸ்கிரீன் எடுத்துட்டு தொங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சப்ஸ்கிரைபர்ஸை பிடிக்கலாம், அதுல ஃபாலோவர்ஸை பிடிக்கலாம், அதுல வியூஸை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு 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 சில்லு வண்டு, ஒரு சில்லற பையன் தான் நம்ம பிரியாணியில் அந்த பையன். அது என்ன ஏதோ ஒரு ரபி அவன் பேர், அபிஷேக் ரபி, அபிஷேக் ரபி என்கிற அந்த பிரியாணி மேன். அப்போ ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் சரிங்களா, இந்த ஒரு சாதாரண யூடியூபர் திமுகவுக்கு எதிராக ரெண்டு மூணு வீடியோ கிரிட்டிசைஸ் பண்ண வீடியோ போடுறான், அதை வந்து திமுகவை பயங்கரமாக பாதிச்சிருச்சு. அந்த வியூஸ் போகாத வீடியோ பயங்கரமாக பாதிச்சிருச்சு. அதனால் ஆட்சிக்கு ஆபத்து வந்துருச்சு. 2026 இவங்க ஆட்சியில் உட்காரலாமா வேண்டாமாங்கிறது இந்த பிரியாணி மேன் என்கிற அந்த சில்லற பையன் தான் முடிவு பண்ண போகிறான். அதனால தான் பாருங்கள் வழக்கை போட்டு இவனை உள்ள தள்ளியிருக்காங்க அப்படின்னு நேரோஷன் செட் பண்ணுறல. சரி, அப்போ திமுகவை எதிர்க்கிறான் பயங்கரமாக அப்படிங்கிறனால தான் வழக்கு போடுறாங்கன்னா, அப்போ சீமான் திமுகவை எதிர்க்கவே இல்லையா? இல்லைப்பா, எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. புரியல, அப்போ ஒரு சாதாரண ஒரு யூடியூபர், வியூஸ் போகாத யூடியூபர் போட்ட வீடியோவுக்கு அவ்வளோ அஃபண்டாகிறாங்கனாக்கா, அப்போ அதை விட நீ சல்லி சல்லியாக திராவிடத்தையும் திமுகவையும் நான் வந்து பேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீ தானே சொல்கிறேன். திமுக வந்து திராவிடத்தால் ஒளிந்தோம், திமுகவை நான் வந்து வளரே விட மாட்டேன்னு ஊர் முழுக்க மீட்டிங் போட்டு நான் தான் திமுகவிற்கு எதிரி எல்லாரையும் விட அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அப்போ நீ அந்த வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த சாதாரண ஒரு யூடியூபருக்கு போடுற வழக்கை விட உங்கள் அண்ணன் மேலே அதிகமாக வழக்கு போட்டு இவனை உள்ளே பிடிச்சி போகிறது போல உங்கள் அண்ணனால் உள்ள பிடிச்சி போட்டுருணும், இவனால் தான் அதிக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்னேலப்பா அவன் பிடிச்சி உள்ளே போட்டுருணும், உங்கள் உங்கள் நொன்னால் பிடிச்சி உள்ளே போட்டுருணும். அப்போ ரெண்டு விஷயம்தான் இருக்கணும், ஒன்று உங்கள் அண்ணன் திமுகவிற்கு திராவிடத்துக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலை, அவனை மதிக்கவே இல்லை திமுக, கன்சிடரே பண்ணல, திராவிடம் கன்சிடரே பண்ணல. நீ எல்லாம் ஒரு சில்லறப்பைய, நீ எல்லாம் என்னுடைய இந்த கண்டைக்கால் மசுறு இருக்கும்ல, அந்த மசுருக்கு ஒரு கால் இருந்துச்சுனாக்கா அந்த காலில் உள்ள ஒரு கண்டைக்கால் மசுறு இருக்கும்ல, அந்த கண்டைக்கால் மசுரோட கண்டைக்கால் மசுருனால கூட நான் மதிக்கலைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னாக்கா அண்ணன் வந்து பொதுவெளியில் திமுகவை எதிர்ப்பது போன்று நடித்துக்கொண்டு உள்ளே போயிட்டு மேலிடங்களில் உட்காந்து சமரசம் பேசிக்கிட்டு எலெக்ஷன் அப்போ ஒரு 5 கோடி ரூபா காசு வாங்கிக்கிட்டு அது இப்போ பங்காளி சண்டை, ஆனால் பிஜேபி தான் நமக்கு எதிரி, திமுக திராவிடம் நம்ம பங்காளி சண்டை அப்படின்னு சில பல கோடிகளை வாங்கி கொண்டு அண்ணன் வந்து இப்போ பல்ட்டு அடிச்சு கொண்டு பொதுவெளியில் வந்துருந்தோம், அவன் பொதுவெளியில் வேற பேசிக்கிட்டு அப்போ உள்ளுக்குள்ளே டீலிங்கில் வச்சிருக்காரா, அதனால தான் திமுக வந்து கைது பண்ணாமல் விடுதா, அவன் நமக்கு பிரச்சனையே இல்லை, காசு கொடுத்தா பேசாமல் மூடிட்டு போயிடுவான், காசு கொடுக்காமல் இருக்கும்போது தான் குழைப்பான் நாய் மாதிரி, அப்புறம் பிஸ்கெட்டை தூக்கி போட்டோம்னாக்கா அவன் மட்டும் கவிட்டு ஓடிடுவான் என்று நினைத்து உன்னங்க அண்ணனை கைது பண்ணாமல். எனக்கா நீ எல்லாவது நம்ம சாட்டை துறைமுருகன் கைதாயிருப்பான், நம்ம கரிகஞ்சி கைதாயிருப்பான், இந்த மாதிரி இந்த சில்லு வண்டுகள்லாம் அங்கங்கே கைதாக இருக்கும், திமுக இருக்கிறதா போடுறாருன்னு அதை பண்ணுறான் இது பண்ணுறேன்னு. ஒரு இடத்துலையாவது சீமான் கைதாயிருப்பாரா? ஏன் உரன் எனக்கா அவர் மேலே வழக்கு இருக்குது, எஃப்ஐஆர் இருக்குது, விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த எஃப்ஐஆரே இருக்குது, கற்பழிப்பு கேஸ் இருக்குது, பாலியல் உள்ளுறவு கேஸ் இருக்குது, காசு ஆட்டை போட்டாங்கிற கேஸ் இருக்குது, ஏன் இங்கே பெண்கள் சம்மந்தப்பட்ட கோர்ட்லேயே மகிளா கோர்ட்லேயே அவங்கள வழக்கு இருக்குது, அது தப்பிக்க முடியாது. ஒரு எஃப்ஐஆர் போட்டதுனால தானே வந்து விசாரணைக்கு வரானாக்கா ஊரே தட்டு என் உறவுகள் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், வந்து கூட நிற்கணும், உடன்பிறப்புகள் கண்டிப்பாக வந்துடணும், அண்ணனுக்காக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி வாய்ஸ் நோட்டில் அப்படின்னு பேசுறது வரசராக்கிறதுலேருந்து இப்படி எந்த இது
அப்ப இவ்வளவு பெரிய வழக்கு இருக்கு, கைது பண்றதுனால வழக்கு இருந்து ஏன் உன்னை கைது பண்ணல? அப்ப உள்ளுக்குள்ள ஒரு சமரசத்துல இருக்காப்ல திமுக கூட திராவிடத்தின் கூட. பொதுவெளியில பேசும் பொழுது இப்படி பொதுவெளியில பேசினாதான் அவருடைய வருமானம் இருக்கு, திறநிதி இருக்கு. ஏமாந்து போன சில தமிழர்கள் இருக்காங்களே அவங்க, ஓகே இவரு பயங்கரமா அட்டாக் பண்றாரு திமுகவா, இவரு அண்ணனை கொஞ்சம் வளர்த்துட்டோம்னா போதும், அண்ணன் நமக்கான விடிவில்லி, விடிவில் நமக்கான சேவியர். ஆமா, அந்த அரசு கட்டத்துல வந்து அண்ணன் அடிச்சு நொறுக்கிடுவாப்புல, அவர் அதிபராட்சியை கொண்டு வந்துருவாப்புல அப்படின்னு பொதுவெளியில ஏமாத்திக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு உள்ள போயிட்டு எலெக்ஷன் அப்ப அது திராவிடம் அது பங்காளிச்சப்பா பிஜேபி தான் நமக்கான எதிரி. ஒரு அஞ்சு கொடுத்தா போதும் அவ்வளவுதான், அண்ணா அப்படியே படிஞ்சிருவான், பை தான் பை கொடுத்தா அப்படியே படிஞ்சிருவாப்புல. அப்ப அப்படிதான் அர்த்தம் அதுக்கு. அப்படி இல்ல எங்க அண்ணன் பயங்கரமா மோதுறாப்பாக்க சாதாரண யூடியூபர் எதுக்கு கைது பண்றதுல அவங்க அண்ணன் கைது பண்ணிருக்கலாமே, இந்த லாஜிக் இருக்குது இல்ல. சாட்டை சொன்னதுலயே இன்னொரு பெரிய லாஜிக்கை மறைச்சிட்டு அழகா கடந்து போயிட்டான். என்ன பிரச்சனை என்னன்னா, இர்ஃபானுக்கு வீடியோ போட்டாங்க, இர்ஃபான்னால வந்து அவர் திமுக இன்ஃபுளுன்ஸா இருந்து அடிச்சான், ஆரன் ரவியை பத்தி அவன் பேசவே இல்லைங்கிறது வேற. இன்னொன்னு அதுக்கு அடுத்து வந்து ஒரு பெண்ணை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கான் பிரியாணி மேன், அதுல அந்த பெண் வந்து போட்ட ஒரு வீடியோவை எடுத்து இவன் எடிட் பண்ணி ஜூம் பண்ணி அந்த பொண்ணை வந்து செக்ஸுவலைஸ் பண்ணி காட்டுறான், ஆப்ஜெக்டிஃபை பண்றான். கருத்துக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியாதோ, கூகுள் பண்ணு. இந்த நான் சொல்றதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கூகுள் பண்ணினா அதுவே வார்த்தைகள் வரும், சரியா? கூகுள்னு சொல்ல கூகுள் பண்ணு, கூகுள் பண்ணு, கூகுள் பண்ணினா நான் அர்த்தம் தெரியும், சரியா? அப்ப புரியும் உனக்கு அந்த பொண்ணு அவன் எவ்வளவு அபத்தமா இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இப்பேற்பட்ட ஒரு சல்லிக்கு சப்போர்ட் பண்ண வரிய யார் வாங்கலாம்? சல்லிதான் பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரங்கிற மாதிரி ஒரு சல்லி பயலுக்கு செக்யூரிட்டி, ஒரு சல்லி சல்லி பேரலாம். அதாவது பிரியாணி மேனை பார்த்து சோசியல் மீடியால கட்சி நடந்த நான் தமிழர் வேணா பயம் வரலாம், காலத்துல இருக்க கட்சிக்கு என்னடா பேசுறேன். இப்ப கருப்பர் கூட்டம் கைதானதை விட்டு 4 வருஷம் முன்னாடி ஒரு சேனல் கொடுத்த பேட்டி இருக்கு இந்த மாமா பையன், அதுல இப்ப கருத்துரிமை வேணுங்கிறான் இந்த ஆபாசமாக பேசின நம்ம பிரியாணி மேனு. அப்ப ஆபாசமா பேசக்கூடாதா, இங்க உள்ள மற்ற யூடியூபர்கள் இந்த கெட்ட வார்த்தை பயன்படுத்தி பேசுறாங்களே அப்படிங்கறதே அவன் பேசுறான், பொதுவெளியில இருந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தைகள்ல ஆபாச வார்த்தைகள் பூனா சூனா கூணால் எல்லாம் பேசுறதுக்குலாம் இது எனக்கு எந்த இதுவும் கிடையாது, இது பேசுறது தவறு அப்படின்னு சொல்ற ஆள் நான் கிடையாது, அப்படியே அப்படின் ஓக்கு நான் கிடையாது. நீ எதற்கா இந்த அஃபென்சிவ் காமெடி இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த பிரியாணி மேன் நினைக்கிறது அஃபென்சிவ் காமெடி அடிக்கணும்னு தான் அவன் நினைக்கிறான். உண்மையிலேயே அந்த நோக்கம் நல்ல நோக்கம் தான், அந்த அஃபென்சிவ் காமெடிங்கிறது அது ஒரு தனி ட்ராக், அது ஒரு தனி ஃபிளேவர். அது நான் ஃபாரின்ல ஏற்கனவே அந்த ஒரு பையன் ஃபைசலா, ஆமா ஃபைசல் ஜோக்ஸ், அவன் அப்படிதான் வந்து அஃபென்சிவ் காமெடி அடிக்கணும்னு நினைச்சுதான் அவன் பண்றான். ஆனா அஃபென்சிவ் ஜோக்குங்கிறது வேற, அது ஏற்கனவே நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். ஃபாரின்ல நிறைய இந்த மாதிரி இவங்க இருக்காங்க, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க, அவர் பேர் டிராவோன்னு நினைக்கிறது சம்திங் அவர் அப்படி, அவர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணும்பொழுது சென்ஸோட இருந்தால் தான் அந்த அஃபென்சிவ் காமெடி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகும். அது எங்கே அந்த அஃபென்சிவ் காமெடி பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாது, யாரை நோக்கி பண்ணணும், யாரை நோக்கி பண்ணணும், எதை டச் பண்ணணும், எதை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருந்தால் பண்ணணும். சென்ஸே இல்லாத ஒரு அஃபென்சிவ் காமெடி இருக்குல்ல, அது உண்மையே அஃபென்சிவ் மட்டும்தான், அது காமெடி கிடையாது, அஃபென்சிவ் காமெடி கிடையாது. அவனுக்கு அஃபென்சிவ் காமெடி தான் என்னங்கிற டிஸ்கிரிப்ஷன் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் இவனை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்படி போட்டோன்னே உடனே திமுக எதிராக திருப்பலாம், ஈஸியாக வண்டி திருப்பலாம், இப்படி ஒரு ஜானர் இருக்குன்னே முதல் சாட்டைக்கு தெரியாது. ஜானர் விடு, இப்படி ஒரு ஜந்து இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, இந்த ஜந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு அவனுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், எனக்கா இந்த ஜந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுச்சு, இந்த பாத்ரூம் டூர்னு ஒரு நடிகை ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க. அப்போ இந்த ஜந்து தான் முதல்ல வந்து அதை கிண்டல் கிளி பண்ணி ட்ரால் பண்ணி வீடியோ போடுறான். போட்டோடனே அந்த அம்மா இருக்கு பார்த்தீங்களா, அது உடனே வந்து என்னை வந்து பயங்கரமாக இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, உள்ளே பண்ணுறாங்க அப்படின்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் இஷ்யூ பண்ணாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த பாத்ரூம் டூங்கிற வார்த்தையை சும்மா பேசும்பொழுது பயன், அது அவங்களுக்கு ஆதரவாக பேசி நம்ம பாத்ரூம் டூங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் கூட அது இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக். நம்ம மணிப்பூருடைய மக்கள் தொகையை விட 2 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கக்கூடிய நம்ம சமூக செயல்பாட்டாளர், சமூக செயல்பாட்டாளர் மதன் கௌரி இருக்கார் இல்லைங்களா, அவரு பேசும்பொழுது கூட அந்த வார்த்தையை பேசுறதுக்கு பயந்துகிட்டு அந்த வார்த்தையை சொல்லாம பேச முடியாமல் பேசணும். ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க, இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதுக்கு ஆதரவாக இருந்தாப்புல, அந்த இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆதரவாக இருந்தாப்புல. அப்போ இவன் பாதிக்கப்படும் பொழுது தான் அந்த பஞ்சாயத்து நம்மகிட்ட வருது. அப்போ நாமெல்லாம் தான் இறங்கி, எனக்கா இவன் மேலே அப்போ தவறு இல்லை, அந்த மேட்டரில் எனக்கா ட்ரால் இருக்க தான் செய்யும், அது எல்லை மீறாமல் இருக்கணும். இந்த அந்த சம்மந்தப்பட்ட அம்மா அம்மா வந்து நிறைய புல்லிங் பண்ணி அந்த அம்மா வந்து ரொம்ப ஆபாசமாக அவங்க குழந்தைகள் ஆபாசமாக பேசி அப்படிலாம் நிறைய பேர் பண்ணாங்க, அது தவறு, அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு துணை நிற்கலாம். ஆனால் சும்மா ட்ரால் பண்ணுறாங்க, அந்த பாத்ரூம் டூர் போனதை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எனக்கா பாத்ரூம் டூர்னு கேட்டாலும் நமக்கே வந்து டூர் கே பாத்ரூம் டூர்னா ஹவுஸ் டூர், இதெல்லாம் பாத்ரூம்குள்ளே இன்னும் இருக்கும் அது ஒரு டூரா அப்படின்னு சொல்லி இதை நாம் ஒரு கண்டெக்ட் ஆக்கலாமே நமக்கே தோணும். அப்போ அதையே பொழப்பா வச்சிருக்கலாம், அதை கொண்டாட மாற்றுவான், அதில் எல்லை மீறுறானா இல்லையா அப்படிங்கிறதா அது கேள்வி. சும்மா ட்ரால் பண்ணுறான், ஒரு ஒரு டெம்ப்ளேட்டாக அதை பயன்படுத்திருக்கான் அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் காப்பீடு கிடைக்குங்கிறது தவறுன்னு சொல்லிட்டு இவனுக்காக எல்லாரும் ஆதரவு தட்டி இந்த மாதிரி இந்த பையன்கிட்ட நம்ம முரண் பண்ணலாம், அங்கே ரிசர்வேஷன் எதிராக பேசுனா அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த மேட்டரில்
அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால எல்லாரும் நிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி இவனுக்கு இந்த இந்த மேட்டர் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுங்கிறது தவறு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இவனை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா, என்ன பண்ணான்னா, அடுத்த மூணாவது நாளே திரும்ப அந்த காப்பிரைட் ஸ்டேக்கை யார் அடித்தாங்களோ, யாருக்கு எதிராக நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோமோ, யார் யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பாதிப்பை அடைஞ்சாங்கிற இவன் பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்கோமோ, இவனே மூணாவது நாள் என்ன பண்ணான்னாக்கா, கபார்னு அந்த அம்மா காலில் போய் விழுந்து அந்த அம்மாவோட உட்காந்து வீடியோ போட்டான். அந்த அம்மாவோட போய் சரண்டர் ஆயிட்டான், அவன் காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டான். அதாவது செய்யாத தப்புக்கு போய் சரண்டர் ஆயிருக்கான், தப்பே கிடையாது, ஆனால் அதுக்கு போய் சரண்டர் ஆயிருக்கான். சரண்டர் ஆகிட்டு அப்படியே நம்ம பக்கம் வண்டியை திருப்பி விட்டான். நாமெல்லாம் தப்பா பேசுறோம்னா வண்டியை திருப்பிட்டான். அப்படியாப்பட்ட ஒரு லூசு பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அதனால அப்படியாப்பட்ட ஒரு நம்பர் தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. அவன் இந்த மாதிரி பல சிக்கல்ல உள்ளவன். இந்த இப்ப இந்த பிரச்சனையை பத்தி தெளிவா தெரியாது நிறைய பேர் வந்து, அப்ப நீங்க அதாவது இருக்கீங்களா இதாக இருக்கீங்களா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல. ரொம்ப சிம்பிள், இந்த பிரச்சனை வந்து 3-4 வருடத்துக்கு முன்னாலேருந்தே நடக்கிறது. இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, டேக் லெஃப்ட்ல எஸ்விகே ஹாஷ்ராமா வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும், அதுவும் பத்தலை அப்படின்னா எஸ்விகே பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்க. டிடிகே அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் பேஜ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் புரியும் பிரியாணி மேன் பிரச்சனை என்ன. அதுவும் உங்களுக்கு புரியலனாக்கா இல்லை டேக் லெஃப்ட் வீடியோ மறுபடியும் பாருங்க. இப்போ இந்த கருப்பர் கூட்டம் இஷ்யூ, அப்போ இந்த மாமா பையன் என்ன பேட்டி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஆபாசம் இருக்கு, அந்த ஆபாசம் நீ ஆபாசமாக தான் சொல்லுவியா? என்ன சொல்றாரு, ஆபாசத்தை ஆபாசமாக தான் சொல்ல முடியும். சரி, இந்த ஆபாசத்தை ஒரு வீட்டில் இருக்கிற உங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட சொல்லுவியா? உன் நட்பு சொல்லுவியா? இல்லை நீ வந்து ரமி மார்டின் எடுத்துட்டு வாடா தம்பி, பேலன்டைன்ஸ் எடுத்துட்டு வாடா எனக்கு சரக்கு பத்தலன்னு கேட்டில்ல, இதே மாதிரி தான் வீட்டில் ஃபோன் பண்ணி ரமி மார்டின் எடுத்துருவா பேலன்டைன்ஸ் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நீ கேட்பியா? அந்த மஞ்சப்பொடியை கேட்டுறாதீங்க, அது ரொம்ப அசிங்கமாயிடும். ஐயோ, நம்ம ஒரு போதும் யூடியூப் விட்டர்ஸ் வன்முறைகளையும் இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகளும் பயன்படுத்துவதே. அதோட இவர் புலிகள் தலைவர் முக்கியமான ஒரு ஒரு போராளியை நோக்கி அண்ணன் பேசினா அப்படி இல்லை, அவர் போட்டம்மானிய இதுன்னு சொன்னா அப்படி இல்லை. இப்போ இதே வார்த்தையை அண்ணன் வீட்டில் உள்ளவங்க கிட்ட பயன்படுத்துவாப்லையா? இல்லை ஈழத்துக்கு போனப்போ பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினாரா அல்லது அங்கே என்ன கற்றுக்கிட்டு வந்தார் அந்த வார்த்தைகளை அப்படின்னு நம்ம திருப்பி கிட்ட கேட்டோம்னாங்க. அது நாகரிகம் இல்லை, எனக்கு நம்ம ஒருபோதும் பண்ணுறது இல்லை. ஆனால் நாகரிகம் கடந்து அதை கேட்காம நம்ம அதை கடந்து போகிறோம். இப்போ அவன் கேட்குறது இருக்குல்ல, அப்போ கருப்பர் கூட்டத்தில் பேசும் பொழுது இல்லைங்க அந்த 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 வரிகளில் இதுதான் இருக்குது, அப்போ அது ஆபாசமாக இருக்கும் பொழுது நான் அதை அப்படி தானே ஆபாசமான கேட்க முடியும் அப்படின்னு சொன்ன அவங்களுடைய வாதம் இருக்குல்ல, அதை தான் கேள்வி கேட்குறேன். சரி, ஆபாசமாக இருக்கட்டும், ஆபாசமாக இருந்ததுனால அது ஆபாசமாகவே பேசுவியா? அப்போ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து பேசுவியா அப்படிங்கிறத நாம தான் திரும்ப கேட்கணும். ஏண்டா இது இப்படி இருக்குது, இது வச்சுருக்க, இப்போ இதை உன் வீட்டில் உட்காந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தில் என்ன இருக்குங்கிறத உன்னால் சொல்லி கொடுக்க முடியுமா? உன் வீட்டில் உள்ள பிள்ளை குட்டிகளுக்கு, உன் வீட்டில் உள்ள நபர்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நடு வீட்டில் முச்சத்தில் உட்கார வச்சு இதில் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியும் எனக்கா? இப்போ திருக்குறள் ரொம்ப சிம்பிள், அதுதான் சொல்லுவாங்க. இப்போ திருக்குறள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், என்னப்பா குரலுக்கு என்னப்பா அர்த்தம்னா, நம்ம குரலுக்கு இதான்ப்பா குரல், இதுக்கோட அர்த்தம் இருப்பா, அதனால் நீ இதை படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதை சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னா? நம்ம இப்போ செல்வத்தில் செல்வம், செவிச்சொல்லும், அச்சொல்லும், செல்வத்தில் எல்லாம் தலை அப்படின்னு அவங்களுக்கு புரியாது பிள்ளைங்களுக்கு. செல்வத்தில் செல்வம்னாக்க செல்வம்னு பக்கத்து விட்டுக்கார் இருக்காருன்னா அவங்களுக்கு தெரியும். செல்வம்னாக்கா இல்லை பணம் காசு பொருள், செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், செவிச்செல்வம்னாக்கா அது என்னப்பா செல்வம் அப்படின்னு சொல்லி, செவிச்செல்வம்னா காதால கேட்கறது, நம்ம படிக்கிறது, மற்றவங்க பேசுறதுக்கு, இப்படி நம்ம ஒன்று ஒன்றா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அதுக்கு திருக்குறளுக்கு கீழே விளக்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம சொல்லி வந்து பாருங்க, இது குரல் இதுக்குள்ள விளக்கம் இருக்குன்னு நம்ம படிச்சுக்காம பிள்ளைங்க கிட்ட கண்டு வீட்டில் உட்காந்து அப்படி படிச்சு காட்டுறது என்ன ஆயிரும்னா, மாடல்ல மற்றவேங்கிறான். அப்போ என்ன மாடு தான் வேணுங்கிறான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு 35 பேரை தற்குறியா உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா விளக்கம் படிக்கணும் கண்டிப்பா. அதனாலதான் அந்த விளக்கணைகளுக்கு இந்த விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம். யாரும் இந்த நாம் தடவல் கட்சி போன்றவர்களுக்கு கரெக்டா. அப்ப முன்னாடி உள்ள தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும், புரியாது நேரடியாக படிச்சாக்கா, அதுக்கு திரும்ப விளக்கம் கொடுத்துருப்பாங்க தமிழ்ல. இப்போ உள்ள நடைமுறையில் விளக்கம் கொடுத்துருப்பாங்க, நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த கந்தசஷ்டி கவசம் இருக்குல்ல, அது புரியாது நம்ம இப்போ உள்ள நடைமுறைக்கு புரியாது. அப்போ அதை தமிழ் படுத்தி விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல, அதை கொடுங்கன்னு சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, அதை தமிழ் முறைப்படுத்தி நீங்கள் கொடுங்க, நார்மல் நடைமுறையில் கொடுங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறதுனாக்கா, உங்கள் பிள்ளைகிட்டுக்களையும் நடு வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதா அவங்க கேட்குறாங்க. அதே திரும்ப இவனும் கேட்குறான், இப்போ இதை நீ உன் வீட்டில் சொல்லி கொடுப்பேன் பரதேசி நாயே, அதான் நாங்கள் கேட்குறோம், இதுதான் இருக்குது. இதை வீட்டில் உள்ள பிள்ளை குட்டிகளுக்கு, பொண்டாட்டிகளுக்கு அல்லது வந்து மற்றவர்களுக்கு நடு வீட்டில் உட்காந்து இதை பாருங்கன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க எழுப்பின கேள்வி. அதையே தான் இந்த கூறுகட்ட குக்கர் திரும்ப கேள்வி. சரி, அப்போ இப்போ இவனோட ரூட்லேயே போவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆபாசமாக இருக்கிறது ஆபாசமாக தான் சொல்லுவியா? இப்போ உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது சொல்லுவியா, செஞ்சு காமிப்பியான்னு சொல்லி கேட்குறாங்கல்ல.
இப்போ அதே மாதிரி தான் இவன் முட்டு கொடுக்க வர்றான்ல இந்த மூளை இல்லாத பிரியாணி மேன் அப்படிங்கிறவன். இப்போ அவன் செம்மொழி பூங்கா அப்படிங்கிற ஒரு பொட்டானிக்கல் கார்டன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. ஸோ அந்த செம்மொழி கார்டனில் வந்து செம்மொழி பூங்காக்குள்ளே உள்ளே போயிட்டு இவன் வீடியோ ஷூட் பண்ணுறான். அந்த வீடியோவில் அங்கே இருக்கிற பெஞ்சு, அங்கே மரம் விட்டு போட்டது மாதிரி உட்காரத்துக்கான இடங்கள்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க, அப்புறம் சில டெக்கரேஷன் பண்ணி கப்பல் மாதிரி அதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த மரங்கள்லாம் இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், இந்த மரங்களுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ஈடுபடுறாங்க. அப்புறம் இந்த பெஞ்ச் எதுக்கு திரும்ப அப்படி வச்சுருக்காங்க, இதில் நிறைய பொசிஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பொசிஷன்லாம் இப்போ டாகி ஸ்டைலு அது மிஷினரி பொசிஷன் அது இதுன்னு அவர் வந்து செஞ்சு காமிச்சிருக்கு, செஞ்சு காமிக்கிறப்பில் அவர் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம்னா அவ்வளோ ஆபாசமாக காலை மல்லாக்கப்படுத்துட்டு புலந்தெல்லாம் காமிக்கிறப்பன்னு வச்சுக்கேன். இப்போ சரி இப்படி தான் இப்படி பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நம்ம அடுத்தது வரும். சரி ஒரு வேளை அப்படியே நடக்குதுன்னு வாதத்துக்கே வச்சுப்போம். இப்போ அப்படி ஆபாசமாக நடக்குதுனாக்க இப்போ ஆபாசமாக நீ பண்ணி காமிப்பியா, இந்த மாதிரி தான் பண்ணி காமிப்பேன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீ கேட்ட மாமா பையில நீ கேட்டால் தான் உனக்கு திருப்பி கேட்குறேன். அப்போ அப்படி நடக்குதுன்னா அப்படி தான் காமிப்பியா. இப்போ நீ முட்டு கொடுத்துட்டு வரையில, இப்போ இதே மாதிரி செம்மொழி பூங்காவுக்குள்ள நீ போய் செஞ்சுட்டு வா, வீடு எடுத்துட்டு வா, இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் போட்டுருக்கல கேமரா வச்சிருக்கீங்களே கேமராமேன் தூக்கிட்டு போய் நீ போயிட்டு அவன் செஞ்சதை அப்படியே செம்மொழி பூங்காவில் செஞ்சு வீடியோ பண்ணி ஷூட் பண்ணி போறான். அவன் கூடயே கூட நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணு, கொலாபரேஷன் பண்ணி போடலாம், அப்படியாவது பண்ணி போடுங்க. அப்படி இல்லைனாக்கா அவன் கேட்டது மாதிரி இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஆபாசமாக அதே மாதிரி பேசி காமிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி திருப்பிக்கிட்டு நாமளும் அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாகரிகம் கருதி அதை கடந்து போறோம். மரியாதைக்குரிய ஸ்டாலினுடைய மனைவி துர்காசனின் மிகப்பெரிய முருக பக்தை, அவங்ககிட்ட போய் சொல்லுங்களேன் கந்த சஷ்டி கவசத்துல இவ்வளவு பெரிய ஆபாசங்கள் இருக்கு, சொல்றதை நான் சொல்ல விரும்பல, அது இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி துர்காசனிட்ட போய் சொல்லுங்க, செருப்பு கலட்டி அடிச்சு விடுவாங்க. சரி ஓகே. இப்போ நீ சம்மந்தமே இல்லாமல் அவங்கள்ட்ட போயிட்டு இப்படி ஆபாசம் இருக்குது இப்படி இருக்குன்னு கான்டெக்ட்டே இல்லாமல் நீ சொன்னீங்கன்னா உனக்கு செருப்பு கல்லி தான் அடிப்பாங்க, அடித்தா வாங்கிக்க. அதனால் சரி அப்படி காமிச்சாக்கா அடிப்பாங்க, அப்புறம் ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. சரி இப்போ அவன் பண்ண அந்த வீடியோ இருக்குல்ல, நீ கூட பண்ண வேணாத, அவன் பண்ண அந்த எக்ஸாக்ட் வீடியோ இருக்குல்ல செம்மொழி பூங்காவில் இருந்து பண்ண வீடியோ, அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. அந்த பிரியாணி மேனா அவங்க அம்மாவுக்கு வந்து ரீல்ஸுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ரீல்ஸ் என்னன்னாக்க அப்ராட்ஸில் நடக்கக்கூடிய ஃபேஷன் ஷோ அது. அந்த ஃபேஷன் ஷோவில் உள்ள காஸ்டியூம்ஸுங்கிறது எப்படி நமக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோஸை எடுத்து போட்டு அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் இவனும் உட்காந்து அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அது இங்கே 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 உள்ளவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னாக்கா ரொம்ப கவர்ச்சிகரமான உடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்குள்ளே இருக்கிற உடைகள்லாம் இருக்கும் அந்த ஃபேஷன் ஷோவில் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த ஆடைகள் அணிஞ்சிட்டு வர்றத போட்டுக்கிட்டு அவங்க என்னக்கா ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய மார்பகங்களை மறைச்ச மாதிரி வருது, ட்ரெஸ் இல்லாமல் கையை மறைச்சிக்கிட்டு கீழே வந்து ஒரு சின்னதாக காசு போட்டு மறைச்சிட்டு இப்போ இவன் என்ன சொல்கிறாங்க அம்மா கிட்ட, இதுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இவன் வந்து நானாக இருந்தாக்கா சிக்ஸ்த்து கொடுப்பேன், அதே அந்த பொண்ணையே தான் சிக்ஸ்த்து கொடுக்க சொல்லுவேன், ஏன்டா அப்படின்னாங்க. அம்மா சிக்ஸ்னு அப்படி கை துப்பணும்ல அப்படிங்கிறான் சரிங்களா, இது ஜோக் அவங்க அம்மா அந்த ஜோக்கை ரசிக்கிறாங்க சரியா. இப்போ சரி இதை விட்டுருவோம், சரி அவ்வளோ ஒரு இல்லைங்க நாங்கள் பயங்கரமான முற்போக்கான ஒரு ஃபேமிலிங்க, நாங்கள் இதெல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசி இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே அது ஒன்றும் கிடையாதுங்க, நாங்கள் ஒரு ஜோக்கை தான் அங்கே ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவை சாட்டை திரும்ப என்ன பண்ணணும்னாக்கா அவனுடைய சேனலில் அந்த வீடியோவை போட்டு அவன் ரியாக்ஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் துர்கா ஸ்டாலின் காமிப்பீங்களா கேட்குறாங்கல்ல, அப்போ இந்த வீடியோவை கொண்டு போய் நம்ம அன்னியார் கையில் விட்டு இருக்காங்களே அவங்கள்ட்ட கூட்டு ஒன்று காமிப்பி அந்த வீடியோவை, இந்த பாருங்க நான் முட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க அருமையா முட்டு கொடுத்துருக்கேன் இந்த பையனுக்கு, இந்த பையனோட வீடியோ பாருங்க போய் போட்டு காமி பாருங்க, இவனுக்காக தான் நம்ம கருத்துரிமை கேட்கறோம், ஏன்னா அவங்களும் இப்ப கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப இவரு கோபாசு, அப்ப நான் தமிழ் நான் தடவை தான் வந்து கருத்துரிமை கேக்குது, இவனுக்காக தான் நம்ம கருத்துரிமை கேட்கறோம்னு போட்டு காட்டு. அவன்கிட்ட அந்த வீடியோக்கெல்லாம் பாத்துருக்க மாட்டான், பார்த்தாக்க தனியா ஒதுங்கிருப்பான் அந்த வீடியோ போட்டுருக்க மாட்டான். இவ்வளவு தம்பி அருமையா, ஏ தம்பி எல்லாம் டவுன்லோட் போட ஒரு ஒரு இதுல போட்டு கொடு, ஒரு டிரைவ்ல போட்டு கொடு அப்படின்னு வாங்கியிருப்பான். டிரைவ் அந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ் தெரியுமா. இப்போ சரி அந்த இப்போ பொட்டானிக்கல் கார்டனில் செம்மொழி பூங்காவில் அவன் செஞ்ச அந்த பையன் பண்ண வீடியோ இருக்குல்ல, இப்போ அந்த வீடியோவை உங்கள் கட்சி மாநாட்டில் அல்லது கட்சி கூட்டம் நடத்துவீங்களே அதில் ஷோ பண்ணுங்கள், இந்த பாருங்கள் இந்த பையனுடைய கருத்துரிமை பறிபோயிருக்கு, அதனால அந்த பையனுடைய கருத்துரிமை பாதுகாக்க போகணும். அவனை மாதிரி அவ்வளோ பர்சனலாக கூட வேணாம், நான் இன்னும் உனக்கு கொஞ்சம் சில கன்செஷன்ஸ் கொடுக்குறேன், ஒன்றும் கிடையாது உங்கள் கட்சியிலேருந்து மகளிர் நீங்கிருக்காங்கள்ல அதான் பிசுருக்களா பிசுருகள் அப்படின்னு அந்த மொழியில் சொன்னால் மகளிர் நீங்கிருப்பாங்கள்ல அதான் நம்ம இவங்க நம்ம அரசியல் ஹாசினி அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்லைட் ஷோ போட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் பேசியிருக்காங்க இவனுக்காக தான் நம்ம கருத்துரிமை கேட்குறோம், நீங்களும் உங்களோட ஐடிகளில் இதெல்லாம் போட்டு நீங்களும் கருத்துரிமை கேளுங்க திமுக இதன் மூலமாக நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு கலந்தாய்வு கூட்டு நடத்துங்க, ஒரு காணொலி ஒரு காணொலி கலந்தாய்வு கூட்டு நடத்துங்க. கவிப்பரசு வைரமுத்தர் கல்லாயுதம் தோற்ற இடத்தில் வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் என்று முருகன் சொன்னதாக கவிப்பரசு வைரமுத்தர் கவிப்பரசு வைரமுத்து விடவா நாத்தியர் உலகத்தில் உண்டு, கவிப்பரசு வைரமுத்து விடவா பகுத்தறிவாளர் உண்டு, கவிப்பரசு வைரமுத்து விடவா பெரியாரை கொண்டாடிய ஒரு ஆள் உண்டு, அந்த கவிப்பேரசு வைரமுத்து சொல்கிறார் முருகன் தமிழன் முருகன் தமிழ் கடவுள் என்று வைரமுத்து நிறுவுகிறார்,
வைரமுத்து போய் கேட்டு வா, போயிட்டு போய் கேட்டு வா போ இந்த கருப்பர் கூட்டம். பாருங்க, இப்போ வைரமுத்து தான் வந்து உலகத்திலேயே ஆகச்சிறந்த நாத்திகர். வைரமுத்து அவர்கள் தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த பகுத்தறிவாதி. வைரமுத்து தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி அப்படின்னு தற்கூரி நம்பிக்கிட்டு இருக்கு. இவன் சர்டிஃபிகேட் கொடுக்கா இல்லை. வைரமுத்து அவர்களுடைய எழுத்துல, அவருடைய திறமையில, அவருடைய இலக்கிய ஞானத்தில் நமக்கு எங்கேயும் எல்லளவு நமக்கு டவுட் கிடையாது. அவர் உண்மையிலேயே அதில் ஜீனியஸ்னா எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அவருடைய எழுத்துல ஒரு ஆளுமை, அவர் அவரோட ஆளுமை தான். ஆனால் வைரமுத்துவை விட ஒரு நாத்திகவாதி உண்டா அப்படின்னாக்க, அவர் பெரியார் யாரு? பெரியார் யாரு? அம்பேத்கர் யாரு? புத்தர் யாரு? கார்ல் மார்க்ஸ் யாரு? மைனர் யாரு? மைனர் யாரு? சத்யா யாரு? நான் யாரு? ஏப்பா நாத்திகவாதி, அவர் எங்க நாத்திகவாதின்னு படுத்திட்டு தெரியல. என்ன மேடையில் அவர் சொன்னாருன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. யாராவது தெரிஞ்சு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஆமாம், எனக்கா நிறைய பேர் இப்போ முனீஸ்வரன் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் கூட கடா வண்டி விட்டு அவங்களாம் நாத்திகர்னு சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில் அவர் வைரமுத்து அவர் நாத்திகர்னு சொல்ல வர்றாரா அப்படிங்கிறது அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னு தெரியல. அதனால அவர் வைரமுத்து சொன்னதுனாலயே எல்லாம் வரலாறு. வைரமுத்து கிட்ட போய் கேட்டுவோம், வைரமுத்து கிட்ட போய்ட்டுவோம், வைரமுத்து கிட்ட போய் கேட்டுவான்னு சொல்லிட்டு இவ்வளோ மட்டும் கொடுக்குறாங்கல்ல. இதே வைரமுத்து அவர்கள் தான் ஆண்டாளவர்கள் குறித்து ஒன்று பேசினதுக்கு அவ்வளவு சர்ச்சையாகுது. அவ்வளவு சர்ச்சையாகும் பொழுது இதே வைரமுத்து அவர்கள் மீது தான் நம்ம இப்போ நம்ம இவ்வளோ சொல்கிறோம்ல, இதே நாம தான் அன்னைக்கு வைரமுத்து அவர்கள் பக்கம் நின்னோம். வைரமுத்து திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறார், ஒரு அவை கவிஞர் மாதிரி இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எல்லா விதத்துலையும் முட்டு கொடுத்து நடிக்க முடியும். அவருடைய எழுத்து நல்லா இருக்கும், வாசிக்கிறோம், படிக்கிறோம், பாடல்கள் கேட்குறோம், அந்த வரிகளை சிலாகிக்கிறோம், பேசுகிறோம், அதை ஏற்கிறோம், அதை ஏற்கிறோம். மற்றபடி வந்து எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்க முடியாது. அப்போ அங்கே நிற்கும் பொழுது அதை ஏற்கிறோம். அவர் ஆண்டாள் அவர்கள் குறித்து அவர் சொன்ன கருத்து இருக்கு இல்லையா, அது இன்னொரு ஒரு பிரபலமான பத்திரிகையில் அவர் மேற்கோள் காட்டி எழுதுறாப்புல. மேற்கோள்னாக்கா அதில் எடிட் பண்ண முடியாது, அதை அப்படியே தூக்கி காப்பி பேச, அப்படியே அதில் வந்திருக்கிறத தூக்கி இங்கே பேஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேறு சில பத்திரிகைகளையும் அது வந்திருக்கு. நாம அதுக்கப்புறம் அதெல்லாம் கோட் பண்ணி இதில் வந்திருக்கு அதில் வந்திருக்கு. ஏன் கமலஹாசனுடைய இந்த படத்தில் வந்து ஹேராம் படத்தில் கமலஹாசனே சொல்லியிருக்காப்புல, அவங்களும் அந்த இவங்களுடைய கான்வர்சேஷனில் இருக்கும், அந்த ஹீரோனுடைய கான்வர்சேஷன்லாம் அந்த டாபிக் வரும். அப்போ இவ்வளவோ இருக்கும் பொழுது ஏன் வைரமுத்து சொல்லக்கூடாது? இதை இல்லாத ஒன்றை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சொன்ன மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளோ எடிட்டும் பண்ணல, அவர் விளக்க உரையும் எழுதலை, என்ன இருக்கோ அப்படியே எக்ஸாக்டாக அதில் எழுதியிருக்காரு அப்படிங்கிற பொழுது அவருடைய தலையை சீவனம், அவருடைய நாக்க சீவனம்னு சொல்லிட்டு இதே நம்ம ஹெச் ராஜா, அப்புறம் யார், நம்ம நயினார் நாகேந்திரா, இவங்கெல்லாம் மேடையை போட்டு வைரமுத்து தலையை சீவி விடுவேன், அவருடைய நாக்க சீவி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேடை போட்டு பேசினாங்க. அன்னைக்கு வைரமுத்துக்கு ஆதரவாக நின்றவர்கள் நாம். இந்த மேட்டரில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்து வைரமுத்துக்கு ஆதரவாக நின்றவர்கள் நாம். இவன் வைரமுத்து அவர்கள் அன்னைக்கு அந்த இஷ்யூ வரும்பொழுது இவன் எங்கே போய் ஓடி விழுந்தானே தெரியல. நிக்கல இவன் எங்கன்னு தெரியலங்க. அவன் இவன் ஒரு மாமா அப்பா இல்லை, அவன் ஆளுபது தூக்கிட்டு ஓட்டணும்னு தெரியல. அன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியே எங்கன்னே தெரியல. இப்போ வீடியோ போடணும்ல, கருப்பர் கூட்டம் அரெஸ்ட் ஆகும்போது கருப்பர் கூட்டத்தை கைது பண்ணுங்க, குண்டாஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுற இல்லை. ஐயா எவ்வளோ பெரிய நாத்திகவாதி, ஐயா எவ்வளோ பெரிய பகுத்தறிவுவாதி, அவரு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்துரிமை நீங்கள் பாதுகாத்துருக்க வேண்டாம், பாதுகாத்துக்க வேண்டாமே. அப்போ அன்னைக்கு வைரமுத்து அவர்களை கருத்துரிமை பறி போகும்பொழுது இவன் அவனுமே வந்து களத்துக்கு வரல. சும்மா அவர் அறிக்கை கொடுக்குறலாம் தூக்கிட்டு வரக்கூடாது, நான் கடுப்பாயிருவோம். நான் எனக்கு நீ ஒரு கட்சினா களத்தில் இறங்கி நீ அதை நிற்கணும். வைரமுத்து வந்து உலகத்தில் ஆச்சிறந்த மனிதர்னு சொல்லும் பொழுது நீ தான் சொல்கிற. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அன்றைக்கி நீ களத்தில் இறங்கிருக்கணும்ல. என்ன நீங்களே அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க, இறங்க மாட்டான் அவன் கட்சினா தானே களத்தில் எனக்கு போகிறேன். அவனுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ தந்தை பெரியார் என்ன சொல்கிறாரு, யார் சொல்லியிருந்தாலும் நானே சொன்னாலும் உன் அறிவு கெட்டுறத உனக்கு அதை ப்ராசஸ் பண்ணிப்பார், அது ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலன்னா மறுத்துட்டு போ அப்படின்றாரு. அவரே அப்படி சொல்லும் போது நீ என்ன ஸ்டாண்டர்ட் செட் பண்ற, இவர் சொல்லிட்டார் அவரையே நீங்க ஏத்து பேசுறீங்களா, தப்பா இருந்தா சொல்லத்தானே செய்ய முடியும், அதுக்கு என்ன அப்படியே ஏத்துக்க முடியும். ரெண்டாவது அவர் வந்து பெரிய பகுத்தறிவாது ஏத்துக்கிட்டார் செஞ்சுட்டார் அப்படின்னா கலைஞரவர்களோட மேடை ஏறிட்டாரு, இல்ல திமுகவோட மேடை ஏறிட்டாங்கன்னா அவ்வளவு பேரும் வந்து பகுத்தறிவாதி நாத்திகவாதின்னு அப்பனா. இப்ப சமீபத்துல உதாரணம் சொல்லுவோம், ஐயா சுகிசிவம் இருக்கிறாரு, அவர் வந்து தன்னை யாருன்னு அவரே சொல்லிக்கிறாரு. அவர் கலைஞர் 100 மேடையில் பேசியிருக்கிறாரு. கலைஞர் இருக்கும்போது அவர் தலைமையிலான மேடையில் பேசியிருக்கிறதாகவும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் நாத்திகவாதி நீ சொல்லுவியா, இல்லை திமுக காரன்னு சொல்லுவியா, திக காரன் என்னன்னு சொல்ல போகிற நீ, இது என்ன லாஜிக்கு? லாஜிக்கு வாலி கூட தான் பேசியிருக்கிறாரு, வாலி எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, வாலி கூட அது பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் நாத்திகவாதியா பகுத்தறிவாதியா? ஏன் வாலி வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒரு படமே அவர் தான் எழுதுனது, ஒரே ஒரு கிராமத்தில்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினுச்சு. இப்போ காங்கிரஸ் பிரியில் அது நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க, ரிசர்வேஷனுக்கு எதிரான ஒரு படம், இந்த 10% ஆதரவான ஒரு படம் அது. அப்போ அப்போவே வரும்பொழுது அதை கதை திரைக்கதை வசனம் எழுதுனது நம்ம வாலி அவர்கள். ஆனால் இந்த பக்கம் என்னன்னாக்கா பிராமின் சாப்பிடும் பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து நான் ஒரு திராவிட பார்ப்பான் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருப்பாப்புல. அப்படியே அங்கிட்டு போனோம்னாக்க ரிசர்வேஷனுக்கு எதிராக எழுதி விட்டுட்டு அந்த வழியும் பார்ப்பாப்புல. அப்படி எல்லா வழியும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் வாலி.
சரியா தான் பேர் வச்சிருக்காங்க வாலின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி அதுக்காக அவரை வந்து நாத்திகவாதன்னு சொல்ல முடியாது, அவரை பகுத்தர்வாதம்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்ப இப்ப இதெல்லாம் என்ன லாஜிக்கும் லாஜிக்கு ஏதாவது ஒரு நல்லதா இப்ப தேடி பிடிச்சி பாயிண்ட் எடுத்து வைப்போம். பாயிண்ட் சில வெயிட் நடந்தது. பாம்பையும் பாப்பானையும் பார்த்தால் பாம்பை விட்டு விட்டு பாப்பானை அடி என்று பேசி வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது பொய் சொல்லலாம், அந்த பொய்க்குள்ள நூறு ஒரு பொய்யை திணிக்கிறாங்க. பொய்யே சரியா சொல்ல தெரியல உனக்கு. இது திராவிடர் கழகம் சொன்னதாக, பெரியார் சொன்னதாக, ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொய். இது பொய் என்று நம்ம சுபவி அவர்கள் வந்து தோல்வச்சு காட்டாப்புல, கீ ஆசிரியர் கீ வீரமணி தோல்வச்சு காட்டாப்புல. ரெண்டாவது, இப்படி பெரியார் சொன்னார் அப்படின்னாக்கா அது பெரியார் எங்கே சொன்னார், விடுதலையில் சொல்லியிருக்காரா, அல்லது வந்து வேற அவர் நடத்தின இந்த ஊர் இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த தேதியில் பதிவு செய்தார் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆனால் அவர் பேசின எல்லாமே பதிவாக இருக்கு, எல்லாமே டாக்குமெண்டாக இருக்கு. எந்த புத்தகத்தில் அல்லது எந்த கூட்டத்தில் அல்லது எந்த நாளிதழில் அவர் பேசியிருக்காரு எழுதியிருக்காரு என்று குறிப்புகள் எல்லாமே இருக்கு, டாப் டு பாட்டம். அப்போ இருக்குனாக்க நீ கொண்டு வந்து காமிக்கணும்ல. காலாகாலத்துக்கும் ஆர்எஸ்எஸ் பரப்புகிற அதே பொய் கொண்டு வந்து பாம்பையும் பாப்பானையும் பார்த்தால் பாம்பை விட்டு விட்டு பாப்பானை அடி என்று பேசியது, அதுவும் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பேசினுச்சான். இதெல்லாம் என்ன பொய் சொல்றதுல ஒரு நியாயம் வேணாமா? இது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல, திராவிட கழகம் சொன்னாதான் பரப்பிட்டு இருப்பேன், அந்த பொய்யும் ஒழுங்காக சொல்ல தெரியல. ஆர்எஸ்எஸ் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் போல ஒரு சமூக நீதி இயக்கம் என்று முரசிலே கட்டுரை வடித்தது இந்த திராவிட குல தலைவர் ஐயா கர்ணன் கலைஞர் கருணாநிதி. அதை யாரா மறுக்க முடியுமா? நான் மறுக்கிறேன். எனக்கா முரசொலியில கலைஞர் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகமும் ஒன்று, இதெல்லாம் வந்து திராவிடர் கழகம் மாதிரி ஆர்எஸ்எஸும் சமூக நீதிக்காக அல்லது சமூகத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு கட்டுரை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாப்புல. முரசொலியில் அப்படி ஒரு கட்டுரை இருந்துச்சுனாக்கா அதை எடுத்துட்டு வா. ஏன்னா முரசொலியில் பதிவாக இருக்குது, எழுதியிருக்காங்கன்னு நீ சொல்கிற. அப்போ சொல்கிறேனாக்கா அதை நீ படிச்சிருப்பேன், படித்த வாசம் சொல்ல முடியும். யாரோ சொன்னாங்கன்னு காதில் கேட்டு வந்து நம்ம யார் காதலையும் உலாக்க போட்டக்கூடாது. அது வந்து ஒரு யூடியூபர் செய்யலாம், ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தி பரப்புரம் செய்வான், ஒரு கட்சியின் கோப்பாசே அது. இப்போ நீ ஏன் மறுபடியும் கட்சின்னு சொல்கிற இப்படிதான் மாட்டிக்கிறது, நீ செய்யக்கூடாது. அப்போ இல்லை, ஒரு ஒரு பொதுவெளியில் ஒரு கருத்தை பேச போகிறோம், அதுலேயும் ஒரு யூடியூப் சேனலில் இந்த கருப்பர் கூட்டம் கைதப்போ எல்லா யூடியூப் சேனலையும் உட்காந்து பேட்டி கொடுத்துல. அதே மாதிரி வைரமுத்து இஷ்யூ அப்போ நீ எல்லா யூடியூப் சேனலும் போகவே இல்லை, அவன் யூடியூப் சேனல்லே பேசுகிற முதல்ல. அப்போ இதில் என்ன சொல்ல வரானாக்கா, என்ன சொல்ல வரோம், இயங்கக்கூடியவைகள் நீட்டை ஆதரித்து கலைஞர் எழுதிய கடிதம், முரசொலியில் அவர் வடித்த கட்டுரை. இல்ல எவ்வளவு பொய் பாருங்க. அப்ப உங்ககிட்ட உண்மை இல்ல, இந்த அமைப்பை எதிர்ப்பதற்கு, இந்த கட்சி எதிர்ப்பதற்கு, மக்களுக்கு எதிராக இயங்குறாங்க அப்படின்னு எந்த பாயிண்ட்டும் அவங்ககிட்ட இல்லை. அதனால இதுக்கு இதுக்கும் கட்டுரை இருக்குன்னு சொல்லி அடிச்சுடுவோம், போய் எடுத்துட்டு அவங்க ஆதாரத்தை நீ கொடுன்னு கேட்போம். என்ன ஆதாரம்னாக்க நீ தான் கொடுக்கணும், குற்றச்சாட்டை எவன் வைக்கிறானா அவன் தான் ஆதாரத்தை கொடுக்கணும். மறுக்கிறேன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மறுக்கிறேன்னாக்க இல்லைன்னு நான் சொல்றேன். இவங்க இல்லைங்கிறத நான் எப்படி எடுத்துக்கொண்டு காமிக்கிறது, ஈ இல்லைன்னு எழுதுனா காமிக்கணுமா? இந்த பரதேச நாயகளோட பேசி பேசி மேல என்ன பேசுறேன். எங்களுடைய ஐயா பசுமை முத்துராமலிங்கத்தேவர் சொன்னார், ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, அறியாத தமிழ ஆயில மண்ணு. இதுவும் அந்த மாதிரி தான், அந்த நீட்டுக்கு கலைஞர், அதே மாதிரி ஆர்எஸ்எஸும் திராவிட கழகமும் ஒண்ணுன்னு எழுதுனது மாதிரி முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை வந்து ஆரி புரிஞ்சுக்கிட்டாக்க உனக்கு கிடைக்கும் பண்ணு, உன் முட்டியில என்ன புண்ணு, அங்க இருக்கு பாரு கண்ணு, சீமான்னு ஒரு பரதேசி நாய் ஒருத்தன் வருவான், சாட்டை துறைமுறை ஒரு மாமா பையன் வருவான், அவன் வந்து ஒரு 100% மாமா பையன், அவனை வந்து அவன் பேசுறது யாரும் நம்பாதீங்க. அதே மாதிரி சீமான் சைமன் என்கிற சீமான் ஒருத்தன் வருவான், அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா செருப்பாலே அடிச்சு விரட்டி விடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. ஒரு இறந்த தலைவர் இப்படிலாம் பேசணும். எங்க தலைவர் இல்லை, அவர் வந்து ஒரு கடவுளுடைய மறு உருவமாக தான் அவரை பார்க்குறாங்க. அது வந்து அவர் ஆன்மீக மக்கள் வந்து அவர் சித்தர் அப்படின்னு எல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ஆன்மீக வர்றாங்கன்னு வச்சுக்க, அவருக்கு வந்து முன்னாடி நடக்க போறதெல்லாம் அவர் முன்கூட்டியே அறிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு நபராக அவர் அந்த மக்கள் நம்புறாங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஒருத்தன் வருவான், இந்த மாதிரிலாம் செய்வான் அப்படின்னு அவர் முன்கூட்டியே அறிந்து சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி உனக்கு எவிடன்ஸ் வேணும், எங்க தாத்தா நீ இல்லைன்னு சொல்லு. ஆமா, எங்க தாத்தா கிட்ட தான் சொன்னது அவரு. அப்படியா? ஆமா, எங்க தாத்தா கிட்ட தான் அவர் சொன்னது. அப்படி இல்லைன்னாக்கா நீ எவிடன்ஸ் கொண்டு வா.
நீ ஆதாரத்தை நீ நீ கொண்டு வா, இல்லை நீ ப்ரூவ் பண்ணு, கொண்டு வா, நீ 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 மறு நீ மறு. அப்போ கருப்பர் கூட்டம் கைதப்ப அவங்க மீது குண்டாஸ் படம் போட்டுச்சு. அந்த குண்டாஸுக்கு எதிராக இந்த குண்டாஸ் தவறுன்னு எங்கே இடத்துல எந்த இடத்துலையுமே அவன் பேசலை. கருப்பர் கூட்டம் கைதப்ப இவன் என்ன வீடியோ போட்டிருக்கானோ அந்த தம்ப்நெயில் இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க, அது பின்னாடியும் இருக்கும். இந்த இந்த தம்ப்நெயில் வச்சு தான் வீடியோ போடுறான். இந்த வேலை வச்சுக்கிட்டு அவருடைய நாத்திகனுடைய கண்ணில் குத்தி அவருடைய கண்ணில் ரத்தம் வர்றத ரத்தம் அடிக்கிற மாதிரியான ஒரு தம்ப்நெயில் போட்டிருக்கான். இப்போ இதே மாதிரி நீ வேற யாராருக்கெல்லாம், இப்போ மாரிதாஸ் இருக்காப்புல, மாரிதாஸுக்கு அவன் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ப்ராடக்ட்டுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்போ இதே மாதிரி நான் மாரிதாஸுக்கு ஏதாவது ஒரு தமிழில் போட்டிருப்பியா, வேல் எடுத்து குத்தி அல்லது செங்கல்ல அடிக்கிறது மாதிரி, அவனை வந்து எனக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவன் அந்தளவுக்கு எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தமிழில். ஏன் சவுக்கு சங்கரே இங்கே உள்ள பிஜேபி இந்த அதிமுக 13 பேரை சுட்டுக்கொண்ட அதிமுக டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே இப்போலாம் பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்படியாப்பட்ட அதிமுகவோட ப்ராடக்ட்டு நம்ம கஞ்சா சங்கர், அந்த கஞ்சா சங்கர் கைதாகும் பொழுது நீ இதே மாதிரி வேளாளை குத்திக்கிட்டு அல்லது வந்து செங்காவில் அடிக்கிற மாதிரி ஒரு தமிழில் போட்டிருப்பியா? அட, இவரை கம்பேர் பண்ணுறப்ப, மாரிதாஸை கம்பேர் பண்ணுறப்ப சவுக்கு சங்கர் ஒன்றுமே கிடையாது. நீ மாரிதாஸுக்கு போடுறத பற்றி கேட்குறீங்க, நான் அதை தான் கேட்க வந்தேன். நீ அவனுக்கும் போடணும், குறைஞ்சது சவுக்கு சங்கருக்கு அப்படி ஒரு தமிழில் போட்டிருக்கியா? போட்டுருக்கலாம்ல. அதாவது மாரிதாஸுக்கு கருத்துரிமை வேணுங்கிறான், கஞ்சா சங்கருக்கு கருத்துரிமை வேணும், குண்டாஸ் தப்புங்கிறான். ஆனால் கருப்பர் கூட்டத்துக்கு குண்டாசு சரி 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 சரி, அதை ஏற்கிறோம், அதை ஏற்கிறோம் அப்படிங்கிற. அதாவது பெண்களை ஒட்டுமொத்த பெண்களையுமே, இப்போ காவல்துறையில் உள்ள பெண்கள், நீதித்துறையில் உள்ள பெண்கள், அப்புறம் தனிப்பட்ட முறையில் பேசும்போது இந்த பெண்கள் எல்லாம் வந்து ஆபாசமாக பொது வழியில் பேசுகிறான். தங்களுடைய அதை நம்ம சொல்லப்போனால் இன்னும் ரொம்ப அதுவே ரொம்ப ஆபாசமாக இருக்கும். அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் அவனுக்கு குண்டாசு போல தவறான். தவறு இந்த கந்தசஷ்டி கவசத்தில் பேசுனால கடவுளை அசிங்கப்படுத்திட்டாரு, அதனால வந்து இவரை தூக்கி குண்டாசு போகணும். கடவுளை அசிங்கப்படுத்திட்டாரு, கடவுள் தண்ணி உங்களுக்கு ஒப்புறாரு, உனக்கு என்ன பராஜா, நீ என்ன கடவுளோட நீ பெரியாளன்னு நான் கேட்குறேன். கடவுளை அசிங்கப்படுத்திட்டாருனா கடவுளுக்கு தெரியும், கடவுள் தண்டம் கொடுப்பாரு. ரெண்டாவது, உலகமெங்கிலும் இந்த மாதிரி பிளாஸ்மி கடவுள் முறுப்பு பேசக்கூடியவர்கள் பல்வேறு நாட்டிலையும் இருக்கிறாங்க, பல்வேறு மூமெண்ட்ஸுகள் இருக்கு. அவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு ஹோலி ஸ்கிரிப்ட்ஸா டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறது, அதுக்கு இதுதான் விளக்கமா சொல்லப்பட்டிருக்குதுன்னு பரப்புரை செய்யறவங்களாம் இருக்கிறாங்க. ஓகேவா? அது எல்லா நாட்டிலையும் தான் இருக்குது. ஆனா அப்படி பேசுறவங்களுக்கு உனக்கு வந்து கருத்துரிமை வேணும், நசுக்கணும், பிரச்சனை கிடையாது. குண்டாஸ் போடலாம், இன்னும் என்னென்ன ஆக்ட் இருக்கு எல்லாத்தையும் போடலாம். ஆனா பெண்கள் என்கின்ற அந்த லேடிஸ் என்கின்ற அந்த சமுதாயத்தை பத்தி பேசுற ஒருத்தனுக்கு இல்லை இல்லை, நான் வந்து ப்ரோ நீங்க அடிக்கூடாது பாவம் அப்படி நீ வந்து நிப்பனா, அப்ப நீ யாரு அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். இந்த மொத்த அவன் பொய் பேசுனது இது எல்லாத்தையும் விட இடையில ஒரே ஒரு இன்பமான விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கலைஞர் கருணாநிதின்னு சொன்னா வார்த்தைக்கு வார்த்தை கலைஞர் கலைஞர்னு அவன் கூப்பிடும் போது இல்லை, உன காமன்டா எவ்வளோ வாங்கின 20 தான் வாங்கணும். அடுத்த வீடியோவில் அதில் அப்டேட்டோட பார்ப்போம்.